அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டாயம் ஓத வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு பயனுள்ள துவாவை தெரிந்து கொள்ளலாம். இந்த துவா அல்லாஹுவிற்கும் நமக்கும் இடையிலான இடைவெளியை நீக்கி அல்லாஹ் மற்றும் நமக்கிடையிலான நெருக்கங்களை அதிகரிக்கும். அல்லாஹுவிற்கு பிடித்தமான அடியானாக நம்மை மாற்றும். நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகை, அதாவது ஃபர்லான ஐவேளை தொழுகை, அதேபோல நீங்கள் நிறைவேற்றக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், எப்படியான தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையை முடித்த பிறகு இந்த துவாவை ஓதாமல் விட்டுவிடாதீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த துவா பற்றிய ஹதீஸ் விளக்கங்கள் அபுதாவுத் ஹதீஸ் தொகுப்பில் 1301 ஹதீஸாகவும் மற்றும் அஹமத் ஹதீஸ் தொகுப்பில் 21109 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த துவா மற்றும் ஹதீஸ் பற்றிய விளக்கங்கள் மற்றும் விவரிப்புகளை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிப்பில் உறுதி செய்கின்றார்கள். உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையையும் முடித்த பின்னர் அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாததிக் என்று ஓதிக்கொள்ளுங்கள். இந்த அற்புதமான துவாவினுடைய தமிழ் அர்த்தமானது, யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக. இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள். அல்லாஹுவை எப்போதும் நினைப்பதால், அல்லாஹுக்கு எப்போதும் நன்றி செலுத்துவதால், அல்லாஹுவை சீரான அழகிய முறையில் வணங்குவதால் அல்லாஹுவிற்கும் எமக்கும் இடையிலான நெருக்கம் மிகவும் அதிகமாக அதிகரிக்கும். அல்லாஹுவிற்கும் எமக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரிக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி இந்த துவாவை உங்களுடைய தொழுகைக்கு பின்னர் கட்டாயமாக ஓதிக்கொள்ளுங்கள். வல்லநாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை எப்போதும் நினைக்கக்கூடிய, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அவனை என்றும் வணங்கக்கூடிய நல்லடியானாக நம் அனைவரையும் மாற்றுவானாக. ஆமீன்.